அனைவருக்கும் வணக்கம். என்எல்சி டிஎன்பிசி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம தினத்துளிகளில் 30வது வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃகு நிறுவனங்கள் பற்றி தான் பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் எஃகு நிறுவனங்கள் பற்றி சொல்லியிருந்தோம், அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், எந்தெந்த எஃகு நிறுவனங்கள் எங்கே இருக்குது, அதுக்கு எந்த அரசு உதவி பண்ணுச்சு அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பொகாரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. அதுக்கு உதவி பண்ண அரசு பார்த்திங்கன்னா ரஷ்ய அரசு. பொகாரோ வந்து ஜார்க்கண்ட், ரஷ்யா. செகண்ட் க்வெஸ்சன், பெர்ன்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. அதுக்கு உதவி பண்ண அரசு பார்த்திங்கன்னா, இது வெளியிலேருந்து யாரும் உதவி பண்ணலை, தனியார் துறைக்கிட்ட இருந்து 1976 வந்து இதை வாங்கினாங்க. தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்டது. அக்வைட் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர் இன் 1976. பெர்ன்பூர், மேற்கு வங்காளம். தேர்ட் க்வெஸ்சன், விஜயநகர் கர்நாடகா. விஜயநகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இதுக்கு வந்து நம்ம இந்திய அரசு தான் உதவி பண்ணிச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவில், இந்திய அரசு ஏற்கனவே உதவி பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு தான் உதவி பண்ணிச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் கர்நாடகா, அதுக்கும் வந்து இந்திய அரசு தான் உதவி பண்ணியிருக்கு. ஃபோர்த்து, பத்ராவதி கர்நாடகா. பத்ராவதியும் கர்நாடகா தான். இது பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். பத்ராவதி கர்நாடகாவில் வந்து இருக்கிறது நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். இது வந்து மத்திய மாநில அரசுக்கு சொந்தமானது. இந்த பத்ராவதி வந்து மத்திய மாநில அரசு ரெண்டுத்துக்குமே வந்து சொந்தமானது. அடுத்த க்வெஸ்சன், இந்தியா எஃகு உற்பத்தியில் பெற்றுள்ள இடம் எது? இந்தியாஸ் பிளேஸ் இன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன். எத்தனாவது பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8வது பிளேஸில் இருக்குது இந்தியா. இந்தியா எஃகு 8, ஞாபகம் வச்சுவாங்க, எஃகு உற்பத்தினா 8வது பிளேஸில் இருக்குது. இன்றைக்கி 5 இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பொகாரோ வந்து ஜார்க்கண்ட், ரஷ்யா வந்து உதவி பண்ணிச்சு. அடுத்தது பெர்ன்பூர், மேற்கு வங்காளம், தனியார் துறைக்கிலிருந்து 1976 வாங்கினாங்க. தேர்ட் ஒன், விஜயநகர் கர்நாடகா இந்திய அரசு. அதே மாதிரி சேலம் தமிழ்நாடும் இந்திய அரசு. பத்ராவதி கர்நாடகா, இது வந்து விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம், மத்திய மாநில அரசுக்கு சொந்தம்னு சொன்னோம். இந்தியா எஃகு உற்பத்தியில் 8வது இடத்துல இருக்குது. இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.